என்னுடைய கருத்துன்னு இல்லை, சரியத்துடைய கருத்து போகக்கூடாது. சரியத்துடைய கருத்து இதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெண்கள் ஜிஹாதுக்கு நாங்கள் வரட்டுமான்னு கேட்டாங்க. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஜிஹாது வந்து ஹஜ்ஜு தான், நீங்கள் இங்கே வர வேண்டான்றாங்க. அதே மாதிரி வந்து சில பெண்கள் போனாங்க போராட்டம், அது போருடைய நடக்கு, அதுக்கு எதுக்கு போனாங்கன்னா ஹிதுமத்துக்காண்டி போனாங்க. நோயாளி அடிபட்டு இருந்தால் மருந்து வைக்க, சாப்பாடு வைக்கிட்டு அவங்க கூடாததுல தான் தங்கியிருந்தாங்க. அப்பப்போ போயிட்டு வந்துடுற மாதிரி தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வேணான்னு சொன்னாங்க, பெண்களும் சிறுவர்களும் வயோதிகர்களும் போருக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதிகமாக பாதிப்படைஞ்சிருவான். பெண்களுடைய மான பங்கமாக பாதுகாக்கப்படணும் எந்த நிலையில இருந்தாலும் சரி. இப்போ மன்னார்பாட்டில் நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வச்சுட்டு எங்கள் மார்பகத்தில் அடித்தாங்க, அடிக்கக்கூடாத இடத்துல அடித்தாங்க, இப்படின்னா இப்போ நம்ம பெண்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. இது வந்து அவங்க வந்து ஒரு பெருசாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் சரியத்தை வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் வேணாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இது ஒரு போரே இல்லை, இது நம்ம சொல்கிறதே எதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம், போருக்கு சொல்கிறோம். இது என்ன இல்லை, இது போர் கிடையாது, இது ஒரு சும்மா ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி தான். ரெண்டாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பொதுவாக பெண்கள் வந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத வந்து தவிர்க்கப்படுறது. இப்போ சுதந்திர போராட்டத்தில் எத்தனை பேர் சகிதானா, எவ்வளோ பெரிய இக்கட்டான்னு சொன்னாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்கள் பெரிய போராட்டம் நடந்துச்சு, வந்தாங்க போனாங்க அவங்க சகிதானாங்கிறதுனா நம்ம கேள்விப்படலை. அதனால் வந்து இது இந்த மாதிரி பெண்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தாலே ஒரு பித்தனா தான், தேவையில்லாத ஒரு முசீபத்து தான் அது. அதை தவிர்த்துக்கிறது தான் சரி, சரியத்தை அதான் சொல்லுது. அழகாக சாது மோனானவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல அழகான ஒரு பேசிக், ஒரு அடிப்படை. தீன் வந்து தீனை கொண்டு தான் பாதுகாக்கப்படும், தீனை கொண்டு தான் வளரும். தீன் துனியாவை கொண்டு வளராது, தீன் இருக்குல்ல அது துனியாவை கொண்டு வளராது. இதுதான் பேசிக்கே உங்களுக்கு விளங்கிருச்சா? தீன் தீனை கொண்டு தான் வளரும். பாருங்க, ஒன்று அவர் அழகாக சொல்லுவார், துன்யாவே தீனை கொண்டு தான் வளரும், துன்யாவே தீனை கொண்டு தான் வளரும். உதாரணத்துக்கு பிஸ்னஸ் வியாபாரம்னு சொல்லுவோம், வியாபாரத்து நல்ல பறக்கத்து உண்டாகணும், நல்ல பெருக்கடையணும் அப்படின்னு சொன்னோம்னா அது தீனோடு நடந்தால் தான் பறக்கத்தோம். இப்போ தீன்னா நாம் நினைக்கிற தீன் மட்டும் இல்லைங்க, இப்போ நேர்மையாக நடுங்க, நியாயமாக நடுங்க, பொய் பேசாதீங்க, இடையில வந்து என்ன செய்யாதீங்க, இதெல்லாம் வந்து உலகமும் சொல்லுது. ஆனால் ஃபர்ஸ்ட் யார் தான் சொல்றா? தீன் தான் சொல்லுது, அல்லாஹ் தான் சொல்றாங்க. அப்ப துன்யாவே தீனை கொண்டு தான் வளரும்னு சொல்லும் போது தீனை கொண்டு தான் அசத்தை அதிகமாக நல்லா அழகாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நாம இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு இதெல்லாம் வருமா சரியாகுமானா, அல்லாஹ்வுத்தாலா அவரோட ஷரியத்படி நடந்தாலும். இன்னைக்கு பொதுவாக போராட்டக்காரங்கள் ரொம்ப உச்சம் அடைஞ்சிட்டே இருக்குது, போறாங்க வராங்க. ஆனால் அந்த அளவுக்கு அல்லாஹின் பக்கம் நெருங்கிறத மக்கள் விட்டுட்டாங்க. ரொம்ப அதிகமாக இன்னைக்கு 10,000 பேர் போராட்டத்துக்கு களத்துக்கு வருவாங்க, போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாங்கன்னா 10 பேர் கூட ஒரு சப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஒரு பள்ளியாசல இத்தனை நாள் எவ்வளவு கூடுச்சு இப்போ நம்மள்ட்ட. ஆனா வெளியில பார்த்தோம்னா அங்க இப்ப பார்த்தா 500 பெண்கள் அங்க சேர்ந்திருக்கிறாங்க, 1000 பெண்கள் சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சரி, நம்ம வீடுகள்ல அவங்க தொழுகை அறைகள் எத்தனை பேரு, யாத்திகாப்புடைய நீயத்து, யாத்திகாப்பும் கூட ஒரு முற்றுகை போராட்டம் தான். யாத்திகா பிடிவாதமா பிடிச்சு அல்லாட்ட நான் வாங்காம போக மாட்டேன்னு சொல்லதுக்கு பேர் தானே உள்ளிருப்பு போராட்டம்ங்கிறது வந்து இங்க தான் வரும், உள்ளே இருந்து நாங்க வெளியே போக மாட்டோம் போராட்டம். யாத்திகா எல்லா ஊர்லயுமே ஒவ்வொரு ஷாஹின் பாக்குன்னு சொல்லி சொல்லி ஒரு இடத்த இது பண்ணாங்க, தொடர் போராட்டம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பள்ளியாசனே இப்படி வைக்கட்டுமே, அதை செய்யறாங்கல்ல பள்ளி. இப்ப அங்க பாத்தீங்கன்னா 500 பேத்துக்கு சாப்பாடு, 1000 பேத்துக்கு சாப்பாடு வசூல் ஆரம்பம் ஆயிடுச்சு. இத்தனை பேத்துக்கு தண்ணி யாரு கொண்டு வரா, இதுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு. நீங்கள் யாத்திகாப் ஒரு முழு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பள்ளி தேர்ந்தெடுக்கட்டும், இந்த பள்ளியில் யாத்திகாப் இருந்துகிட்டே இருங்க, துவா செஞ்சுட்டே இருங்க, தொழுகுமே. அதாவது நம்ம அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு.
ரொம்ப நாம் வந்து போராட்டம் செய்ய வேண்டியது. அதான் சொல்லுவாங்க, பாத்தினான சக்தி ஒன்று இருக்குது, வெளிரங்க சக்தி ஒன்று இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் வந்து இரவு நேரத்தில் துறவிகளாக இருந்தாங்க, பகல் நேரத்தில் வீரர்களாக இருந்தாங்க. அவங்க இரவு நேரத்தில் துறவிகளாக இருந்தாங்க. அவங்க பார்த்தா ரெண்டு, இப்போ நம்ம போர்லேயும் படிக்கிற ரெண்டு சாமி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தொழுவோம் எதிரியாங்கன்னு பார்ப்போம். இப்படிலாம் நம்ம படிக்கிறோமா இல்லையா? இன்றைக்கி ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால், நான் நேற்று ஜமாத்துமா கூட்டத்தில் கட்சிக்காரங்களுடைய இதில் நான் சொன்னேன், தொண்டர்கள் ஒரு பக்கம் தொழுவது, தலைவர்கள் வராங்களே இவங்களை கொண்டு ஒரு பெரிய கூட்டம் வருது, இவங்களுக்கு கொண்டு ஒரு கூட்டம், குறைந்தபட்சம் எங்களாச்சும் தொழுவட்டுமே. தமுக தலைவர், செக்ரட்டரி, எஸ்டிபி அவர்கள், இவங்க இவங்க தொழுவட்டுமே மொதல். இவங்களுக்கு கீழே தானே இத்தனை மக்கள்னு சொல்கிறாங்க ஜி. நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஜி, நம்மெல்லாம் ஒன்றும் விளங்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய போருடைய சமயத்தில் அசர் நேரம் முடிய போது எதிரிகளை பார்த்து நபி அவங்க பத்வா செஞ்சாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசர் நேரம் முடிய போகுது, நம்ம எதிரிகள் நம்முடைய அசர் நேர துளை விட்டு தடுக்கிறாங்களே, இந்த ஹதீஸ் படிச்சிருக்கீங்களா? முகதுப்பூர்ல என்ன இவங்க இந்த மக்கள் போரிட்டுட்டே இருக்கிறாங்களே அசர் நேரம். அந்த நேரத்தில் உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க, நபி அவங்க முழு உம்மத்துக்கு ரஹ்மத்து, ஆனா சபிக்கிறாங்க போது இந்த நேரத்தில் மட்டும்தான் சபிக்கிறான், வேற நேரத்தில் இங்கே சபிக்கவே இல்லை. இந்த சலாத்துல போர்கால நேரத்தில் தொழுகிறதுன்னு நம்ம படிக்கிறோம்ல, போர் நடக்க நடக்கவே எல்லாம் ஒன்றா ஜமாத்தோட தொழுதாங்க. அந்த அளவுக்கு தொழுகைக்கும் என்ன இருக்கு, முக்கியத்துவம் நம்ம. அதனாலதான் தொழுகை வாங்கலையே ஐயால சலான்னு சொல்லும் போது அடுத்த வார்த்தை என்ன சொல்றோம், என்ன அர்த்தங்க? எல்லாம் சொல்றாங்க வெற்றி இருக்குங்க. நம்ம அங்க போறீங்கன்னா போக வேணாம்னு யாருமே சொல்லலை, ஆனா அதே நேரத்தில் இதை விட்டுறக்கூடாது. இதையும் செஞ்சு அதையும் செஞ்சாலும் ஃபாயிதா, இதை செஞ்சு அதை செய்யலன்னு வச்சுக்கோங்க ஃபாயிதா கிடையாது. நான் நேற்று ஒரு ஹதீஸ் படித்தேன், இதுக்கு தோதுவா அந்த ஹதீஸ் மட்டும் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் ஷஹீத் ஆகிறாங்கள, அவங்களுக்கு நாலு அந்தஸ்து சொன்னாங்க படிப்படியாக, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு. ஃபஸ்ட்டு யார் மனிதர்னா அவர் நல்ல அமல் செய்வார், வெறும் நல்லவன் மட்டும்தான் செய்வார், போரில் கலந்துக்குவார், அங்கே சண்டையிட்டு மௌத்தாகுவார், இவர் முதல் அந்தஸ்து. ரெண்டாவது அந்தஸ்து யாருன்னா அவர் வந்து நல்ல அமல் மட்டும்தான் செய்வார், போரில் கலந்துக்குவார், ஆனால் பயந்துட்டு ஓரமாக நிற்பார், உள்ளே போய் என்ன செய்ய மாட்டார், சண்டையிட மாட்டார், ஓரமாக நிற்பார். எங்கேயோ ஒரு அம்பு வந்து இவரை மூத்தாக்கியும் இவர் ஷஹீதாகிறார் ரெண்டாவது தரஜா. மூணாவது யாருன்னா இவர் நல்ல அமலும் செய்வார், கெட்ட அமலும் செய்வார், அதாவது மாற்றி மாற்றி நல்ல அமல் கொஞ்சம் செய்வார், பாவம் கொஞ்சம் செய்வார், போருக்கு உள்ளே போனார், சண்டையிட்டு மூத்தானார், இவர் மூணாவது தரஜா. நாலாவது தரஜா ஒருத்தர் பாவம் மட்டுமே செஞ்சார், நல்ல மண் செய்யல, போருக்கு போனார், உள்ள போய் சண்டையிட்டு மௌத்தானார், இவர் நாலாவது தரஜா. இப்போ இந்த நாலு தரஜா சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் ஒரு கணிச்சு பாருங்க, இந்த மூணாவது நபர் இருக்காருல்ல, பாவமும் செய்வார் நன்மையும் செய்வார், சண்டையிட்டு மௌத்தானார். இந்த ரெண்டாவது மனிதர் பார்த்தோம்னா அவர் வெறும் நன்மை மட்டும்தான் செஞ்சார், ஆனால் சண்டையிடவே இல்லை, எங்கேயோ ஒரு அம்பு வந்து மூத்தாயிடுச்சு. இப்போ மூணாவது மனிதர் பார்த்தோம்னா ரெண்டாவது மனிதரை விட சிறந்தவராக தானே தெரிகிறாரு, என்னன்னா இவர் உள்ளே போய் போரிட்டாரு, ஆனால் ரெண்டாவது மனிதர் பார்த்தா உள்ளே போய் போரிடார். இப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் பொது நல சேவையில் உள்ளே போய் போரிட்டாலும் கூட அவருடைய தனிப்பட்ட அமல் நல்லா இருக்கணும், அப்போதான் அவர் உயர்ந்த தரத்தை அடைவார். சொல்லாமா இல்லையா? இது வந்து வருது, நல்லமல் செய்யணும் கெட்டமல், வெறும் நல்லமல் மட்டும்தான் செய்யணும், பாவம் செய்யக்கூடாது. இவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள ஒரு தனிப்பட்ட அந்த பவர், இது நமக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து நாம இந்த மாதிரி இன்னைக்கு போராட்டங்கள் இதெல்லாம் நிறையா நடக்குது, நாம துவா செய்ய வேண்டியதுதான். நம்ம வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ரொம்ப பாடுபடுறாங்க, முயற்சி செய்கிறாங்க. பாருங்க, அதான் சொல்லணும், ஷஹவத் இபாதத்தில் கூட ஒரு இன்பம். மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இபாதத்தில் கூட எந்த இபாதத்தில் இன்பம் இருக்கோ அதை செய்வாங்க. போராட்டம்னா 10,000 பேர் வருவாங்க, தொழுகைன்னா 10 பேர் கூட வர மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன, அதை வந்து தீன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் இது தீன் இல்லையா? ஆனால் எந்த இபாதத்தில் மனசில் ஷஹவத் ஆசை வருதோ அதை செஞ்சுக்குவாங்க, எதில் ஆசை வரலையோ அதை செய்ய மாட்டோம். இதுவும் ஒரு ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம்.
அதனால பெண்கள் கலந்துக்கிறதுங்கிறது கண்டிப்பா தடுக்கப்பட ஒரு விஷயம்தான். நம்ம போறது இபாதத்துல, அதாவது போராட்டம் வாய்மொழியா சொல்றது இபாதத்துல வரும். போராடுறதுன்னு சொல்லணும்ல, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமையான விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கைகள்னால தடுங்க, அல்லது நாவுனால சொல்லுங்க, அல்லது மனதால் வருத்தப்படுங்க, இது ரெண்டாவது தடுங்க. போராட்டம்ங்கிறது வாயினால் இப்படி சொல்லிட்டே இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஜிஹாத் முடியலைன்னா நாயினால் சொல்லணும், அப்படின்னா கொஞ்சபட்சம் மனசால் வருத்தப்படும், ஒரு கை சேர்ந்து இது ஒரு இபாதத்தில். ஏன்னா ஒருத்தர் சொல்லுறதுக்கு நம்ம வாயினால் எதிர்க்கிறோம், அதை சொல்கிறோம்ல, சும்மா போகிறதுக்கு இது பரவாயில்ல. சரியா?